அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின பொதுவான இரண்டாம் நிருபம் முதலாம் அதிகாரம். நம்முடைய தேவனும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியால் எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனுமாகிய சீமோன் பேதுரு எழுதுகிறதாவது, தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. தம்முடைய மகிமையினாலும் காருணியத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதுமன்றி, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவராகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும் தைரியத்தோட ஞானத்தையும் ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும் இச்சை அடக்கத்தோட பொறுமையையும் பொறுமையோட தேவபக்தியையும் தேவபக்தியோட சகோதர சிநேகத்தையும் சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களாயும் இருக்க விட்டாது. இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்கள் அற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாயிருக்கிறான். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒருக்காலும் இடறி விடுவதில்லை. இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூரணமாய் அளிக்கப்படும். பிரியமானவர்களே, வருடத்தின் ஆரம்ப நாட்களாக இருக்கிறபடியினாலே வாழ்க்கையின் நோக்கத்தை குறித்து ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதாவது, நாம் வாழ்கிற கலாச்சாரம் சமுதாயம் இவைகள் நம்முடைய எண்ணங்களை பெருமளவு பாதிக்கிறது. இன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்கிறோம் ஆங்கிலத்தில். நம்ம விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இந்த உலகத்தின் சிந்தை நம்மை பாதிக்கிறது, தாக்குகிறது, நம்மை திசை திருப்புகிறது. எல்லாம் வித்தியாசமான வார்த்தைங்க. நம்மை சோர்வடைய செய்கிறது, அல்லது மிகப்பெரிய அரசியல் மாற்றங்கள் நிகழும் போது பயமுறுத்துகிறது. இதெல்லாம் இல்லை சார் அப்படின்னு யாராச்சும் நம்ம சொல்ல முடியுங்களா? சொல்ல முடிய. பெருமளவில் இன்றைக்கு கிறிஸ்தவ ஸ்தாபனங்கள், நிறுவனங்கள், சபைகள் உட்பட பெருமளவு இன்றைய ஆட்சியாளரால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதான் உண்மை சார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் அப்படி என்று நாம் சொல்ல முடியாது. ஆக இந்த உலகத்தின் செல்வாக்கு அல்லது இப்படிப்பட்ட சூழ்நிலைகளினாலே வருகின்ற அழுத்தம்னு சொல்றோம், அழுத்தம் பிரஷர், இவைகளினாலே நாம் சோர்ந்து போக முடியும். சரிங்களா? அப்படி அப்படி இல்லைன்னு சொல்லப்படாது. இட் இஸ் ட்ரூ. சம் பீப்புள் அண்டர்கோ டிப்ரெஷன், ஸ்ட்ரோக் வருது, வாத நோய் வருது, சில வயதானவங்களுக்கு பாதிப்பு. நம்ம அனுதினம் செய்தித்தாளில் படித்து கொண்டிருக்கிறோம், வறட்சியினாலே நூற்றுக்கணக்கான விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். எல்லாம் ஒன்றும் பாதிப்பு இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அது ஒரு பொய். நாம் பாதிக்கப்படுகிறோம். இப்படி விவசாயம் பெருமளவு பாதிக்கப்பட்ட காரணத்தினாலே வருகிற நாட்களிலே அரிசி பற்றாக்குறை அல்லது அரிசியின் விலை உயருதல், இதை எப்படி தவிர்க்க முடியும்? இதெல்லாம் நம்முடைய ஆதிக்கத்தில் இல்லைங்களே. சரிங்களா? அதே மாதிரி பயங்கரவாதம் என்கிற ஒரு நிலை, பல நாடுகளிலே பயங்கரவாதத்தினாலே ஐரோப்பா கண்டம், அமெரிக்கா தேசம் பயங்கரவாதத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சார் இந்தியாவில் அப்படிலாம் ஒன்றும் வராது சார் அப்படின்னு நம்ம கனவு தான் காண முடியும். எந்த நேரத்திலும் பயங்கரவாதம் வெடிக்கலாம். இதெல்லாம் உண்மைகள். இந்த உண்மைகளின் நிஜங்கள், அதாவது உண்மைன்னு சொல்லும் பொழுது ரியாலிட்டி, நிஜங்கள் மத்தியிலே நான் ஒரு விசுவாசியாக கிறிஸ்துவின் சீஷனாக வாழ வேண்டும்.
இதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னா அப்புறம் எனக்கு என்ன இருக்குது? ஆக நம்மை சூழ்ந்திருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் நம்முடைய விசுவாசத்துக்கு சவால்கள். ஆக நீங்களெல்லாம் இயேசு கிறிஸ்துவினாலே மீட்கப்பட்டு, நம்ம வாசித்த 2 பேதுரு 3:3 நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், மீட்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய விலையேறு பெற்ற இரத்தத்தினாலே அவருடைய சீஷர்களாக வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராட அவர் நம்மை அனுதினமும் பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். இதை எப்படின்னா போங்கப்பா, ஃபுட்பால் மேட்ச் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கோச், அந்த கோச் இங்க இருந்து கத்தினா இருப்பான், கத்தி என்ன பிரயோஜனம், கோபப்படுவானுங்க, அப்படி கோல் ஆச்சு. ஒவ்வொரு கோச்சையும் அவன் காமிச்சுனே இருப்பான் டிவியில. கோச்சு கத்த முடியும், எதுனா செய்ய முடியும், ஆனா உதவி செய்ய முடியுமா? கோலை தடுக்க முடியுமா? ஒன்றும் முடியாது. கோச் அங்கதான், அந்த கோட்டை தாண்டி உள்ள வர முடியாது அவரால். ஆனா இயேசு கிறிஸ்து அப்படி இருக்கிறாரா? அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன அற்புதமான ஒரு வாக்கு. ஆனா நம்ம அவரை கோச்சாவே அங்கேயும் நிறுத்தி வச்சிடறோமே, அங்கேயே இரு சாமி அப்படியே இரு பரவாயில்ல. எவ்வளவு அற்புதமான ஒரு ஆண்டவர், அவருடைய பலத்தை, அவருடைய பிரசன்னத்தை, அவருடைய இன்னொன்னு சொல்லலாம் த கம்ஃபர்ட், அவருடைய தேறுதலை நாம் அனுபவிக்க தவறுகிறபடியினாலே சோர்ந்து போகிறோம். நம்ம இப்படி சோர்வுற்று வாழவா ஆண்டவர் விரும்புகிறார்? அது எம்மாவூர் சீஷராக இருக்கலாம், யோவான் 20 அறையை பூட்டி கொண்டு யூதருக்கு பயந்ததினால் பேச்சு மூச்சு இல்லாத நிலையில் இருக்கிற ஊமை சீஷர்களாக இருக்கலாம். அந்த இடத்துல அவர்கள் ஊமை இல்லைங்களா? இதுக்கு தான் ஆண்டவர் சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக, உங்களுக்கு சமாதானம் உண்டாகும். அப்போ இந்த வாக்கு தத்துவங்கள் எல்லாம் என் வாழ்க்கையின் அனுபவங்களாக மாறுகிறதா? ஆண்டவர் ஒன்றும், அதாவதுமா வாழ்க்கையில் பிரச்சனை வராது, வியாதி வராது, இப்படி ஏதாச்சும் ஆண்டவர் சொல்லியிருக்காரா? சில சபைகளிலே அப்படி போதித்து கொண்டு இருக்கிறார், அதுதான் எனக்கு புரியவே இல்லை. திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இந்த உலகத்தில் உங்களுக்கு போராட்டம் உண்டு, அந்த போராட்டத்தில் வெற்றி பெறுவதுதான் மெய்யான சீஷத்துவம். சரிங்களா? சரிங்க. இன்னைக்கு இந்த மாதிரி நான் என்ன சொல்லலாம், அதாவது ஒரு ஆண்டு பிறக்கும் போது நம்முடைய சிந்தனையினாவதுங்க, இந்த உலக மக்களை போல, ஐயோ இந்த வருஷம் என்ன நடக்கும், ஐயோ அது எப்படி நடக்கும், ஐயோ இது எப்படி நடக்கும். நம்ம ஒரு திட்டம் வச்சிருக்கோம் இல்லைங்களா, இல்லைங்க பிரேம்நாத், நம்ம ஒரு ஓன் பிளான், ஐயோ இது எப்படி நடக்கும், அது எப்படி நடக்கும். அப்ப இந்த புற மதத்தினரை போல நாமளும் என்ன செய்யறோம், நம்ம திட்டம் நிறைவேறுவதற்கு கடவுளை நாடுகிறோம். சரியா கவனிக்கிறீங்களா? கடவுளுடைய திட்டம் நிறைவேற என்னை நான் ஒப்பு கொடுக்கவில்லை, அந்த சிந்தனையே எனக்கு வரல. இந்த 2017 கடவுள் எனக்காக வைத்திருக்கிற திட்டம் என்ன, அந்த தெளிவு எனக்கு இருக்குதா? அதை ஒண்ணும் காணும், திருப்பி திருப்பி வாக்கு தத்தை ஆட்டியா ஒண்ணு கொடுத்துட்டு அப்படியா போங்க பண்றான் இல்லைங்க. வாக்கு தத்தை ரொம்ப நல்லதுங்க, அது அட்டையில தானே இருக்குது, நம்முடைய இதயத்துல இன்னும் அதை அது ஆட்கொள்ளவில்லையே. இங்க கூட வாக்கு தத்துவத்தை பத்தி பேசுகிறார் பேதுரு, சரிங்களா? ஆக நமது திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக கடவுளை பயன்படுத்துவதல்ல விசுவாசம், சீஷத்துவம். கிறிஸ்துவின் திட்டம் என் வாழ்க்கையில நிறைவேற அர்ப்பணிப்பதே விசுவாசம். சரியா? அதை சரியா சொல்லுங்க உங்க இந்து நண்பர்கிட்ட, அவங்க ராசி பலன் பார்ப்பாங்க, அதை பார்ப்பாங்க, இதை பார்ப்பாங்க, இல்ல பக்கம் பக்கமா ராசி பலன் போட்டுக்கிறாங்க. ஆக எனக்கு கருமையானவர்களே, இதுதான் உலக சிந்தை, வீணான சிந்தை, வீணான சிந்தை, அல்லது இந்த உலகத்தில் அன்பு கூறுவதனாலே வருகிற பாதிப்பு. ஆண்டவர் இந்த உலகத்தில் அன்பு கூற சொல்லவே இல்லை, ஆனால் உலகத்தின் மீது அன்பு கூறுவதனாலே ஐயோ என்ன நடக்கும் இல்லைங்களா. இன்னும் கூட நிறைய பேர் இந்த பண மதிப்பு மோடி அறிவிச்சாருங்களே, நவம்பர் 8 இன்னும் அந்த அதிர்ச்சியிலிருந்து வெளியே வரல, பாதிப்பு அது எதை காட்டுது? நாம் உலகத்தை சார்ந்து வாழ விரும்புகிறோம்,
விசுவாசி உலகத்தை சார்ந்து வாழ வேண்டியவன் அல்ல, கடவுளை சார்ந்து வாழ வேண்டியவன். அப்ப 2017 நான் விசுவாசத்திலே வளர வேண்டுமானால் நான் கடவுளை சார்ந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். சரிங்களா? சும்மா ஒரு உங்களுடைய ஒரு உங்க நண்பர்களோடு நீங்க அப்படி பேசுறீங்கன்னு, இன்றைக்கு ஒரு அரசியல்வாதி எப்படி சிந்திக்கிறான் வாழ்க்கையில இல்லைங்களா? பேப்பர்லாம் படிங்க, என்ன என்ன நடக்குது. ஒரு தொழிலதிபர் அவன் எப்படி ஒரு காலத்தை அல்லது ஒரு புத்தாண்டை அவன் எப்படி புரிந்து கொள்ளுகிறான், இல்லை ஒரு வியாபாரி. அப்போ அவனுக்கும் அவனுடைய சிந்தைக்கும் என்னுடைய சித்தத்துக்கும் சிந்தைக்கும் என்ன வித்தியாசம் இல்லைங்க? அதையும் விடுங்க. ஒரு பக்தன்னு சொல்கிறோம், பக்தன் என்பவன் நம்ம மதத்தில் இல்லைங்க, நம்ம மதத்தில் இருக்கிறாங்க, மூட பக்தி உள்ள பக்தன், டிவோட்டின்னு சொல்கிறோம் ஆங்கிலத்தில், மூட பக்தி. புரியுதுங்களா? காவடி தூக்கின்னு, கருப்பு வேஷ்டி கட்டின்னு, சிகப்பு வேஷ்டி கட்டின்னு, மேலே ஏறுறது கீழே இறங்குறது இல்லை. நாமளும் அப்படிதான் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறோமா? நம்முடைய ஜெபங்கள் நம்முடைய சிந்தைகளை வெளிப்படுத்துகின்றன. நம்முடைய ஜெபங்கள் என்ன ஜெபிக்கிறோம், இப்படியா ஜெபிக்கிறோம்? 1 பேதுரு 5:7 படிங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம், அப்புறம் எப்படி கத்தி நிற்பீங்க? நேத்து ஒரு அடக்க ஆராதனைக்கு போயிட்டு வரேன், அவருக்கு 4 பசங்க ஒரு பொண்ணு கத்துறாங்க பாருங்க. இப்ப கத்தீங்கன்னா நடக்கும், விசுவாசத்தை வெளிப்படுத்தவே இல்லை. அங்க எவ்வளோ இந்து மக்கள்லாம் வந்திருக்கிறேன், என்ன சாட்சி அது? அப்பா ஓரியப்பா ஓரியப்பா, இதான் விசுவாசமா? என்ன விசுவாசம் அது சொல்லுங்க, அது விசுவாசமா? ஒன்றும் புரியல. இப்படிதான் இருக்கிறோம் நம்ம. நம்மளும் கொஞ்சம் வந்து பக்தரா மாறி வரும், பக்தன், மூட பக்தன். ஆக மூட பக்தனுடைய அணுகுமுறை என்ன? அதாவது அவன் என்ன நினைக்கிறான், இந்த காலம் சொல்றது, டைம், காலம் வந்து என்னை பொறுத்தது. புரியுதுங்களா? காலம் என்னை பொறுத்தது, இந்த காலத்தை கடவுள் கொடுத்தார் அவன் நினைக்கிற, இந்த காலத்தை எனக்கு நன்மையாக மாற்றுவது கடவுளுடைய வேலை இல்லையா? இந்த 2017 எனக்கு நல்ல காலமாக நன்மையாக இல்லையா, பிரச்சனைகள் வியாதிகள் கஷ்டங்கள் இல்லாத ஒரு நன்மையாக மாற்ற வேண்டியது இந்த தெய்வத்தின் வேலை, தெய்வத்துக்கு வேலை, அதான் அவருடைய வேலை. இப்ப இந்த தெய்வம் சரியில்லையா, இந்த மலை சரியில்லைன்னு வச்சுங்க, அப்படியே மாற்ற அடுத்த தெய்வம், ரொம்ப சிம்பிள். புரிதுங்களா? இதுதான் இந்த 120 கோடி மக்களின் மனநிலை. இதுக்கு பேரு ஒரு பக்தி, இதுக்கு பேரு ஒரு விசுவாசம், சிரிக்க வணங்க. அப்படிப்பட்ட மக்கள் மத்தியில தான் நம்ம வாழ்றோம். நாம எப்படி சிந்திக்கிறோம்? கடவுள் ஆளுகிறார், கடவுள் திட்டம் கொண்டிருக்கிறார், அந்த கடவுளோடு நான் இணைந்து அவருடைய திட்டத்தை இந்த உலகத்திலே நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன். அது எப்படி இருக்குது? அப்படி சொல்றோமா? சில பேர் உங்க இந்து நண்பர்கள்லாம் சொல்லுவாங்க, சார் என்ன சார் 1 தேதி மாசுக்கு போறீங்களா? அவன் கத்தலிக் பின்னணியில பேசுவோம், மாசுக்கு போனா எனக்காக கொஞ்சம் வேண்டிக்க சார் ஜீசஸ் கிட்ட. அதுக்கு என்ன பிரதர் வேண்டிக்கினா போச்சு, அதான் வேண்டினா முற்றப்பாடு, 2 மணிக்கு 1/4 1 போட்டுக்கினேன் பட்டுதான். என்ன வேண்டிக்கின, இது ஒரு புத்தாண்டு, இதுக்கு ஒரு அமக்கலாம், இதுக்கு 12:30 ஆராதனை, இல்லாட்டி இயேசுநாதர் கோச்சிக்குவாரு. என்னையா உலகம், இந்த 12:30 ஆராதனை பண்ணலாம் ஆண்டவர் கோச்சிக்குவாருங்களா? இல்லை எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க, அப்படியே தான் இருக்குதான் நான் பார்க்குறேன். ரொம்ப தவறான ஒரு அணுகுமுறையை நாம் கொண்டிருக்கிறோம். சரி, இருக்கட்டும். இப்போ நம்ம பேதுருவின் மைய செய்திக்கு வருவோம். மைய செய்தி என்ன? 4 வசனத்தில் ஒரு கருத்து சொல்றாரு, படிக்க பார்க்கலாம். 4 வசனம் இது தாங்க என்னுடைய வாழ்க்கையின் முழுமை. கடவுள் என்னை ரட்சித்த நாள் முதல் இந்த உலகத்தை விட்டு பிரியும் நாள் வரை, ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு நான் பிரிய போகிறேன், இந்த இடைப்பட்ட காலத்திலே என் மீட்பரும் ஆண்டவருமாகிய கிறிஸ்து என்னிலே என்ன செய்ய விரும்புகிறார்? இந்த உலகத்தில் உண்டான இச்சையினால், ரொம்ப
அழுத்தமான வார்த்தையை பேதுரு பயன்படுத்துகிறார். நான் கவனிச்சுங்களா, இந்த உலகம் இச்சையில் மயங்கி கிடக்கிறது, வீழ்ந்திருக்கிறது. அவனுடைய விருப்பங்கள் எண்ணங்கள் எல்லாம் இச்சை, அதாவது ஆசைகள், ஆசை ஆசை ஆசை. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டு அழிவு. என்னங்க இச்சையினால் அழிவு? வியாபாரி நினைக்கிறான், அவன் நினைக்கிறான், என்ன நினைக்கிறான் படிங்க. 1 தீமோத்தேயு 6:10 1 தீமோத்தேயு 6:10 பாருங்க. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவாக்குத்தி கொள்ளுகிறார். இதுதான் விசுவாச வாழ்க்கையா? புரியல, எப்படி சொல்றாரு? ஒரே ஒரு சென்டென்ஸ் மாதிரி, அந்த ஒரு வாக்கியத்துல அப்படியே தொகுத்து சொல்லிட்டார். எதுக்குப்பா இந்த உலகத்தின் ஆசைகளுக்காக, சிற்றின்பங்களுக்காக, மாயைகளுக்காக நீ உன்னை அழித்துக் கொள்ள வேண்டும், அழித்துக் கொள்ள வேண்டும். பாருங்க எத்தனை கொலைகள். ஐயோ சிந்திக்கவே முடியல. ஏன் ஆசை 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 இல்லையா? பிரியமானவர்களே, நான் கிறிஸ்துவின் சீஷராயிருப்பான், பரிசுத்தாவியானவர் நமக்குள் வாசம் செய்வாரான, ஒரு நாளும் ஆசைக்கு நாம் அடிமைகளாக வாழ முடியும். தம்பி கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்படிப்பட்ட இச்சையை சாத்தான் மட்டும்தான் தூண்ட முடியும், பரிசுத்தாவியானவர் கொடுப்பதே கிடையாது. இச்சை அடக்கத்தை பரிசுத்தாவியானவர் கனியாக எனக்கு தருகிறார். கரெக்டுங்களா? கலாத்தியர்ல பரிசுத்தாவியின் கனி இச்சை அடக்கம். அந்த இச்சையை நான் குடி தோண்டி புதைக்க வேண்டும். அவன் விசுவாசி, இச்சையினால் ஆளப்படுகிறவன் அல்ல. ஆக எனக்கு அருமையானவர்களே, ஒரு விசுவாசியின் வாழ்க்கையின் நோக்கம் என்ன? அந்த வசனத்தில் என்ன சொல்லுது? திவ்ய சுவாபத்துக்கு. ஆமா, பார்த்த ஆங்கிலத்தில் ரொம்ப அழகான ஒரு சொற்றொடர், partakers of the divine nature. எவ்வளோ பெரிய வார்த்தை தெரியுங்களா? எவ்வளோ பெரிய வார்த்தை, partakers of divine nature. பாவத்திலே பிறந்து, பாவத்திலே வாழ்ந்து, பாவத்தின் சாபத்துக்கு, சாபமாகிய சாவுக்கு அடிமையாய் இருக்கிற என்னை பரலோகத்தின் சுதந்திர வாழியாக மாற்றி தெய்வத்தோடு தெய்வமாக என்னை வைக்கும்படி திவ்ய சுவாபத்துக்கு நான் பங்குள்ளவராகும் பொருட்டு தேவன் என்னை தெரிந்து கொண்டார். எவ்வளவு அற்புதமான ஒரு தெய்வீக நோக்கம். கொஞ்சம் சிந்தனைப்படும். சுமார் 2017-16 இதெல்லாம் தேவையில்லாத ஒரு காரியம். என்னிலே நற்கிரியை ஆரம்பித்தவர், பிலிப்பியர் 1:6 என்னிலே நற்கிரியை ஆரம்பித்தவர் அவருடைய நாள் பரியந்தமாக, அவருடைய நாள் பரியந்தமாக முடிய நடத்தி வருகிறவராயிருக்கிறார். என்னை அவர் மீட்டுக் கொண்டார், அவருடைய பிள்ளையாக சுவீகார புத்திரனாக என்னை ஏற்றுக்கொண்டார். என்னிலே என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அவருடைய திவ்ய சுவாபம் என்னிலே உருவாக இந்த உலகத்தின் சூழ்நிலைகளை பயன்படுத்துகிறார். அது எகிப்தின் சிறைச்சாலையா இருக்கலாம், பாபிலோனிய சிங்க கெபியாக இருக்கலாம், எதுனா இருக்கலாம். அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. தம்பி சரியா புரிஞ்சிருச்சுங்களா? எகிப்தின் சிறைச்சாலை, அநீதியின் சிறைச்சாலை, பாபிலோனிய சிங்க கெபி, பொறாமையின் பகைவர்களின் சதி திட்டம், பகைவரின் சதி, இஸ் எ ஈவில் பிளாட் ஆஃப் தி எனிமீஸ் இருக்கலாம். கடவுள் அதை என் வாழ்க்கையில அனுமதிக்கலாம், நோ ப்ராப்ளம். என்ன அற்புதமான ஒரு விசுவாசம் நம்ம கிட்ட இருக்குதா? எதுன்னு நடக்கலாம். நீங்கள் கவலைப்படுகிறதுனாலே எதை மாற்ற முடியும், எதை தடுக்க முடியும், எதை பெற முடியும்? ஒன்றும் இல்லை. அதான உண்மை சரிங்களா? ஆக எனக்கு அருமையானவர்களே, இந்த திவ்ய சுவாபம் என்பது ஒரு நல்ல சொற்றொடருங்க. அது பேதுரு பயன்படுத்துறார். ரொம்ப மிக உயர்ந்த ஒரு சொற்றொடரை பேதுரு பயன்படுத்துகிறார். பவுலப்போஸ்தலன் ரோமர் 12:2 முடிவு பார்க்க, 12:2 கடைசி வார்த்தை, ரோமர் 12:2 கடைசி வார்த்தை, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். மறுரூபமாகுதல் என்கிற பதத்தை
பவுல் பயன்படுத்த பீங் டிரான்ஸ்ஃபார்ம்ட் இன்டு தி இமேஜ் ஆஃப் ஹிஸ் சன். அதுதான் வாழ்க்கையின் நோக்கம். நான் எனக்காக ஒரு வாழ்க்கையின் நோக்கத்தை கொண்டிருக்க முடியாது, முடியவே முடியாது. எந்த கடவுள் என்னை சிருஷ்டித்தாரோ, எந்த கடவுள் என்னை மீட்டுக் கொண்டாரோ, எந்த கடவுள் எனக்குள் வாழ்கிறாரோ, அவர்தான் என்னுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை தீர்மானிக்கிறவர். புரிஞ்சிச்சுங்களா? அது உங்களுக்கு முதல்ல தெரியுமா? நிறைய பேர், குறிப்பா வாலிபர் கொஞ்சம் பேர் அமர்ந்திருக்கிறீங்க. ஆமா, ரொம்ப கவலை. ஐயா இப்படி இருக்குதுயா என் வாழ்க்கை, ஐயோ எங்க குடும்ப நிலை எப்படி இருக்குது, ஐயோ எனக்கு வேலை பிரச்சனை எப்படி இருக்குது, ஐயோ என்னுடைய எதிர்காலம் என்ன ஆகும், எனக்கு கல்யாணம் நடக்குமா நடக்காதா, வேலை கிடைக்குமா கிடைக்காதா, ஒரே பிரச்சனை இல்ல. அதனால நாங்க பெரிய சரி பெரிய ஆராதனை பெரிய ஊழியம் போங்க, கடவுள் எனக்கு எந்த உதவியும் செய்யல, நான் எங்க கடவுளை, நான் why should I worship him, why should I love him, why should I obey him when he doesn't bother about my life. நீங்க பெற்றோர் இல்லைங்களா? பெற்றோர் சில பேர் தம் பிள்ளைங்களை பத்தி என்ன பண்ணுங்க, கவலைப்படல, எப்படி அப்படா தருதலன்னு சொல்றாங்க இல்லையா, அப்படி கடவுள் என்ன விட்டார் சார் அப்படியா? புரியுதா? நம்முடைய விசுவாசம் ஏன் பலவீனப்பட்டு போகிறது? நம்முடைய விருப்பத்தின்படி கடவுள் நமது வாழ்க்கையில செயல்படுகிறதில்லை. என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உன் வழிகள் அல்ல. குறிப்பா வாலிபருக்கு சொல்லுற அந்த வசனத்தை அடிக்கடி சிந்தனை பண்ணுங்க. இல்ல உங்க முகம் பார்க்கிற கண்ணாடியில எழுதி வை. ஆமா, எத்தனையோ ஏமாற்றங்களை நீங்க சந்திக்க முடியும். ஒவ்வொரு நாளும் ஏமாற்றம் ஏமாற்றம், தோல்வி, கைவிடப்பட்ட நிலை, தனிமை. கடவுள் இருக்கிறாரே சந்தேகமாகுது சார். என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல. சிஎஸ் லூயிஸ் கடந்த நூற்றாண்டிலே வாழ்ந்த இங்கிலாந்து தேசத்தின் தலை சிறந்த தத்துவ ஞானி, தலை சிறந்த, பட் ஹி வாஸ் நாட் எ தியாலஜியன் சரிங்களா. அவர் ஒரு ஆங்கில பேராசிரியர், கிட்டத்தட்ட தன்னுடைய ஆமா 50 என்னுடைய நான் அப்படிதான் படிச்சு கொண்டிருக்கிறேன், கிட்டத்தட்ட ஆமா 50 வயது வரை, கவனிங்க வாலிப சகோதர சகோதரிகளை, தனது 50வது வயது வரை அவர் ஒரு நாத்திகர், கடவுள் இல்லை, கடவுள் மறுப்பு கோட்பாட்டாளர். சும்மா கடவுள் மறுப்பு கோட்பாட்டாளர் மட்டும் இல்லைங்க, எப்ப பேசினாலும் கிறிஸ்தவத்தை தாக்கி பரியாசம் பண்ணி நிந்திப்பதுதான் அவருடைய வேலை. நம்ம சொல்றோம்ல அண்ணாதுரை சிறந்த சொற்பொழிவாளர், அந்த மாதிரி மனுஷன் பேசினானா இந்த பிச்சு உதறிடுவார். ஞாபகம் வச்சுக்கொள்ள, என்னடா கிறிஸ்தவம் உங்க கிறிஸ்தவம். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் மனமாற்றம் அடைகிறார் 50 வயசுக்கு மேல சரிங்களா. அவருடைய வாழ்க்கை வரலாறு நான் படிச்சுட்டு இருக்கேன். அவர் எப்படி நாத்திகனா மாறினார்? 10 வயசுல அவங்க அம்மா மரிக்கிறாங்க. அந்த அம்மா மிக சிறந்த விசுவாசி, அவருடைய பிறந்த ஊர் அயர்லாந்து, நல்ல செல்வாக்கான, அவங்க அப்பா வந்து ஒரு பெரிய தொழிலதிபர், ரொம்ப வசதியான குடும்பத்தில் பிறந்தவர். அவருடைய பெற்றோருக்கு 2 பிள்ளைகள் தான், 2 ஆம்பளை பசங்க, நல்ல செல்வாக்கில் அவர் பிறந்தவர் வாழ்ந்தவர். திடீர்னு அவங்க அம்மா மரித்து போறாங்க 10 வயசுல. அவருடைய வாழ்க்கையில அவர் அன்புன்றதை ருசித்தது அவங்க அம்மா கிட்ட இருந்து மட்டும்தான், வேற எந்த அன்பையும் அவர் ருசிக்க. இந்த அம்மா மரித்த உடனே அவருக்கு யாரும் விளக்கமே சொல்லலை, சாவுனா என்ன, அவங்க ஏன் மறிச்சிட்டாங்க, அவங்க மறித்த பிற்பாடு அவங்க என்ன நிலைக்கு போறாங்க, விசுவாசத்தின் நம்பிக்கை என்ன, ஒண்ணுமே சொல்லல. யார் அவங்க அப்பா அந்த நம்பிக்கை கிடையாது, யாருக்கிட்ட கேட்கறதும் தெரியல. காரணம் எப்படி ஒரு மனுஷன் மாற்றப்படுகிறான்? அப்புறம் வந்து அடுக்க ஆராதனை நடக்குது, ரொம்ப பிரமாதமா நடக்குதுன்றாரு. ஆனா அதை நான் வெறுத்தேன். கடவுள் ஒருவர் இருப்பாரானால், அவர் அன்புள்ளவராக இருப்பாரானால், இஃப் காட் இஸ் ஹோலி அண்ட் குட் அண்ட் லவ், வை ஷுட் ஹி டேக் அவே, ஹி ஹஸ் டேக்கன் அவே மை மதர், எப்படி எங்க அம்மாவை அவர் எடுக்கலாம், நயா கடவுள் அவர்? இந்த கேள்விக்கு யாருமே பதில் சொல்லல. அதான் சொல்லுங்க, அன்னிலிருந்து அவர் அவங்க அம்மா தான் ஜபம் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க, பைபிள்லாம் படிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்க அம்மா இறந்த உடனே எல்லாத்தையும் நிறுத்த, எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி. விளங்குதுங்களா? வாழ்க்கையின் சூழ்நிலைகளினாலே நாம் பாதிக்கப்படுகிறோம். எழுதிட்டு போல அப்ப எல்லாம் பொய் என்று நான் முடிவு, அறிவுபூர்வமாக நான் அதிகமாக படித்து படித்து படித்து
மதங்கள் எல்லாம் மனிதனால உருவாக்கப்பட்டவைகள், பொய்கள், பொய்யான தத்துவங்கள். இஸ் ஒன்லி எ பிலாசபி, நத்திங் மோர் தென் தட். தேர் இஸ் நோ ரியாலிட்டி இன் ரிலிஜன் என்கிற முடிவுக்கு வந்தவர் மாபெரும் அறிஞர் சி.எஸ். லூயிஸ். அதனாலமா இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நாம் கடந்து செல்லும் போது மிக மிக கவனமாக நாம் பேச வேணும். நேற்று அழுதாங்கன்னு சொன்னேன், அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க? அப்ப ஒரு கிறிஸ்தவர்கள் கடவுளுக்கு கண்ணுக்குதான், ஏன்பா தெய்வமே என் அப்பாவை எடுத்துக்கின்னு கத்துனா என்ன விசுவாச அந்தமா அறிக்கை செய்யறாங்க? பைத்தியக்காரத்தனமாக நாம் பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம், சரிங்களா? இங்கதான் நடக்குதுன்னா அயர்லாந்து கூட நடந்திருக்கு, அதான் விசேஷம். ஆனா இந்த மனிதனை கடவுள் சந்தித்தார், அதற்கு பின் தலை சிறந்த தெய்வ மனிதனாக சி.எஸ். லூயிஸ் அவர்கள் மாறினார்கள். அவ்வளோ பெரிய ஆச்சரியம், அவருக்கே ஆச்சரியம். கருமையானவர்களே, கடவுளுடைய ரட்சிப்பின் திட்டம் என்னப்பா? அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மறுரூபமாக்கப்படுகிற எபேசியர் 4:11, எபேசியர் 4:11, தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஆமா ஒருமனப்பட்டவர்களாகி கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண பார்த்தீங்களா, அவ்வளவுதான். அப்ப ரோமர் 12:2, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். கிறிஸ்து தேவனுடைய குமாரனான கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தக்கதாக பூரண புருஷராகுங்கள். 2 பேதுரு 1:4 தேவனுடைய குமாரனுடைய திவ்ய சுவாபத்துக்கு திவ்ய இயல்புக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மறுரூபமாகுங்கள். இதுதான் ஒரே ஒரு வாழ்க்கையின் நோக்கம், வருஷம் வருஷம் மாத்திக்கிறது அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்கம்மா. அந்த தெளிவுக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா போதும், புரியுதுங்களா? கடவுள் என்னை ரச்சித்திருக்கிறார், கடவுள் என்னை வாழ வைக்கிறார், கடவுள் பரிசுத்தாவியானவர் மூலமாக என்னிலே கிரியை செய்கிறார். ஏன்? அவருடைய தெய்வீக சுவாபத்திற்கு பங்குள்ளவர் ஆக என்னை மாற்ற. இதுதான் ஒரே திட்டம் எல்லாருக்கும், சரிங்களா? அடுத்த கேள்வி நம்ம கேட்டு முடிச்சிடலாம், இது எப்படி செய்யறாருங்க கடவுள்? நான் மேஜிக்கா பண்றாரு? பகுத்தறியும் விசுவாசம், டிசர்னிங் ஃபெய்த். இந்த பகுத்தறியும் விசுவாசத்தினாலே நான் ஆவிக்குரிய சிந்தையிலே தெய்வீக திட்டத்துக்குரியவைகளை நான் தெரிந்து கொள்ளுகிறேன். சரியா ஞாபகம் வச்சீங்களா? 4 படிகள். விசுவாச பகுத்தறிவு எனக்கு ஒரு தெளிவை கொடுக்கிறது, கிளாரிட்டி. அதாவது நித்தியத்தின் வெளிச்சத்திலே உலகத்தை பார்ப்பது, உலகத்திலிருந்து மோட்சத்தை பார்ப்பதல்ல, சரிங்களா? மோசே காணாதவரை காண்கிறது போல கண்டு பார்வோனின் குமாரத்தி என்பதை நிராகரித்தான், பாவ சந்தோஷங்களை வெறுத்தான், கிறிஸ்துவினால் வரும் நிந்தை தெரிந்து கொண்டார். என்ன அழகான ஒரு உண்மை! ராகா வேசி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தன் தெய்வமாக அவள் விசுவாசித்த அந்த சனத்திலே எரிகோவிலிருந்து, எரிகோவின் சாபத்திலிருந்து, எரிகோவின் அழிவிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக கர்த்தராகிய தேவனை அறிக்கை செய்கிறாள், கர்த்தராகிய தேவனுடைய மக்களோடு உடன்படிக்கை செய்கிறாள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வாக்கு மாறாதவர், அந்த வேவுக்காரரின் வார்த்தைகள் அல்ல. அதான் சொன்ன காலையில் அவங்க சும்மா வேவுக்காரர், they are messengers of Lord Jehovah. யோசனை பண்ணுங்க, இந்த சாதாரண அந்த வேவுக்காரருக்கு நியாயப்பிரமாணம் இன்னும் தெரியாதுங்க. நியாயப்பிரமாணம் எழுதப்படவில்லை, மோசே அப்புறம் தான் எழுதி கொண்டிருக்கிறார், இல்லைங்களா? அந்த வேவுக்காரருக்கு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் எவ்வளவு பெரிய, அவங்களே சிவந்த சமுத்திர பிழவை பார்த்தது கிடையாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, சரியா நீங்க படிக்கணும். ஆனால்
அந்த வேவுக்காரரின் வார்த்தையை இஸ்ரவேலின் தேவனுடைய வார்த்தையாக நம்பி அந்த சிகப்பு கயிறை அவள் கட்டிவிட்டு தன்னையும் தன் குடும்பத்தாரையும் ரட்சித்தாள். பழைய ஏற்பாட்டின் வார்த்தை எரிகோவின் அழிவிலிருந்து தன்னை மட்டுமல்ல தன்னுடைய குடும்பத்தை அவள் ரட்சித்தாள். என்ன அற்புதமான ஒரு விசுவாசம். யோசனை பண்ணுங்க, நாமளும் விசுவாசிக்கிறோம் விசுவாசிக்கிறோம் சொல்லுகிறோம், கிரியை இல்லாத விசுவாசமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சரி, பேதுரு என்ன சொல்றாருங்க 4வது வசனத்துல, இந்த திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு 1வது வசனத்துல நமக்கு என்னங்க அருளப்பட்டு இருக்கிறது, நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியால் பாத்தீங்களா, இந்த திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாக தெய்வீக அருள் ஆகிய விசுவாசம் அருளப்பட்டது. அப்ப அந்த விசுவாசம் தொடர்ந்து நம்மில் கிரியை செய்ய வேண்டும், கிரியை செய்ய வேண்டும், சரிங்களா? அப்படி கிரியை செய்வதனாலே 2வது வசனம் என்ன நடக்குது, தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் பார்த்தீங்களா, மெய் அறிவு. அது வரைக்கும் நம்ம காலையில படிச்சோம் பாருங்க, 2 கொரிந்தியர் 4 இல்லைங்களா, 2 கொரிந்தியர் 4:6, இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள, ஆமா, மகிமையின் அறிவாகிய ஒளி தோன்ற பண்ணும் பொருட்டாக. விசுவாசம் வந்து இட் இஸ் நாட் எ ஸ்டாட்டிக்னு சொல்லுவாங்க, அது ஒரு இல்லைங்களா ஒரு பதம், அது சலனமற்ற உயிரற்ற செயல்படாத ஒரு பொருள் அல்ல. இட் இஸ் நாட் அ மேட்டர், இட் இஸ் எ லிவிங் என்டிட்டி வித் த டிவைன் பவர் அண்ட் என்லைட்மெண்ட். கொஞ்சம் யோசனை பண்ணுங்க, அது ராகாப்பா இருக்கலாம், யோசேப்பா இருக்கலாம், மோசையா இருக்கலாம், யாருன்னா இருக்கிறாங்க. அந்த விசுவாசம் அருளப்படும் போது மெய் அறிவுக்குள்ளாக அந்த நபர் வழி நடத்தப்படுகிறார். இது நிஜம், இது தேவனுடைய சித்தம், எது தேவனுடைய நோக்கம். அந்த நோக்கத்துக்கு மனப்பூர்வமாக நம்முடைய சித்தத்தை நம்முடைய நோக்கத்தை நாம் சமர்ப்பிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம், அதுக்குதான் அந்த அறிவு. சரியா, புரிஞ்சுங்களா? விசுவாச பகுத்தறிவு, விசுவாச தெரிந்து கொள்ளுதல், விசுவாசத்தின் நற்கிரியை, அந்த விசுவாசத்தின் நற்கிரியின் மூலமாக விசுவாசத்தின் பலன்களை நாம் அறுவடை செய்யும். இங்கே அது பழைய இங்கு எதை நம்ம அறுவடை செய்ய போகிறோம், தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கும் போது நாம் மறுரூபமாக்கப்பட்டவர்களாக. இதுக்கு இனியான வசனம் 1 யோவான் 5வது அதிகாரம் ஞாபகம் வருதுங்களா உங்களுக்கு? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வசனங்கம்மா. 1 யோவான் 3:2, பிரியமானவர்களே, இப்பொழுது இந்த உலகத்திலே தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை, ஆகிலும் அதாவது அவர் வருகையின் போது அவர் இருக்கிற வண்ணமாக நாமும் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாக இருப்போம் என்று. அப்ப கரெக்டா இருக்குதுங்களா? யாருங்க? பரலோகத்தின் நித்தியத்திலே பிரவேசிப்பார்கள், இந்த குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மறுரூபமாக்கப்பட்டவர்களே அவரோடு கூட மகிமையில் பிரவேசிப்பார்கள். சரியா, அதுதான் என் வாழ்க்கையின் லட்சியம், சரிங்களா? அது மாத்திரமல்ல, 4வது வசனத்தின் முடிவில் என்ன சொல்றாருங்க, இந்த திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும். அப்ப விசுவாசம் செயல்படுவதற்கு, விசுவாசத்தை தூண்டுவதற்கு, விசுவாசத்தை பயன்படுத்துவதற்கு தெய்வீக ஏது கரணம், வாக்கு தத்தம். அப்ப ஒரு விசுவாசி என்பவன் கிறிஸ்துவின் சிந்தைக்கு, கிறிஸ்துவின் நோக்கத்துக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவன், இந்த உன்னதமான கிருபையை பெற்ற அந்த விசுவாசி ஒவ்வொரு நாளும் வாக்கு தத்தத்தின் மூலமாக இந்த திவ்ய சுவாபத்துக்கு மறுரூபமாக்கப்படுகிறான். அதுக்கு அந்த 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 இணைப்பு சரியா புரிஞ்சிச்சுங்களா உங்களுக்கு? சார், வாக்கு தத்தம்னா என்ன சார்?
கடவுளுடைய வாக்குறுதிகள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரி, அந்த வாக்குறுதி என்னுடைய விசுவாசத்தை எப்படி பாதிக்குது, எப்படி அது பலப்படுத்துகிறது, எப்படி தூண்டுகிறது? விசுவாசம் இல்லாத சூழ்நிலையில விசுவாசத்தை அருளுகிறது. ராகாப்பை போல அவளுக்கு பைபிள் தெரியுமா என்ன தெரியும் ஒன்னு தெரியும், புரியுதுங்களா? விசுவாசம் மற்ற சூழ்நிலையில விசுவாசத்தை அருளுகிறது. வலிமீனப்பட்ட எம்மாவூர் சீஷர்களைப் போல, நமது சீஷர்களைப் போல பயந்து நடுங்கி இருக்கிற சீஷர்களுக்குள்ளே விசுவாசத்தை, ஆங்கிலத்தில் ரொம்ப நல்லவா, இன்ஸ்பயர்ஸ் ஃபெய்த், நம்பிக்கையற்ற சூழ்நிலையில எனக்குள் விசுவாசத்தை ஊற்றெடுக்க செய்கிறது. யாரை பற்றி படிச்சேன், இப்போ ஒரு பிரசவத்துக்கு சென்ற சகோதரி கைவிடப்பட்ட நிலையில, பத்திரிகையில படிச்சேன் என்னன்னு தெரியல, ரொம்ப அழகா சொல்லிட்டு போறாங்க அந்த அம்மா பத்திரிகையில. முதல்ல சொன்னாங்களா டாக்டர், உனக்கு பிள்ளை பிறக்காது, பிள்ளை பிறக்காதுன்ட்டு. அப்புறம் அந்த அம்மா கர்த்தர் கிருபையினால கற்பமுத்து இருக்கும்போது பிள்ளை செத்துரும்னு சொன்னாங்க. உண்மையா அந்த அம்மா எழுதி, சரிங்களா, நீ சுகமாக பிள்ளையை பெற்றெடுக்க முடியாது. இந்த நிலையில அவங்க ஆஸ்பத்திரியில போய் சேர்க்கப்படுறாங்க. அந்த டாக்டர் அம்மா சொல்லிடுச்சா, எந்த ஆஸ்பத்திரிங்க, இந்த மாதிரி டாக்டர் அம்மா சொல்லிடுச்சா, அம்மா குழந்தை உயிரோடு பிறக்கும்னு நான் சொல்ல முடியாது. பாருங்க இதெல்லாம் எப்படி இருக்குன்றீங்க, நம்பிக்கையற்ற சூழ்நிலை. ஆனால் அந்த அம்மாவுக்கு கடவுள் ஒரு வாக்கு தத்தம் கொடுத்துருக்கிறார். யோசனை பண்ணீங்களா, ரொம்ப கவனிங்க, எப்படி ஆவியானவர் வசனத்தை கொண்டு நம்மை உயிர்ப்பிக்கிறார். அப்போ சுகமான பிரசவம், அழகான குழந்தையை அவர்கள் பெற்றெடுக்க, தேவனால் கூடாததே ஒன்றுமில்லை அப்படி நிரூபிக்கணும். அதுக்கு தான் மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்கள், சரிங்களா? அந்த வாக்கு தத்தங்கள் பரிசுத்த ஆவியானவராலே நமது இதயத்தில் இருண்ட நமது மனதில், சோர்வுற்ற நம்முடைய மனதில் அது ஆவிக்குரிய ஜீவனை கொண்டு வருகிறது. இந்த வாக்கு தத்தத்தினாலே தேவனை அறிகிற அறிவிலே நாம் வளர்ந்து தேவனுடைய சித்தத்துக்கு நம்மை ஒப்புக் கொடுக்கணும். அப்படி ஒப்புக் கொடுக்கும் போது தேவனுடைய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாக மாற்றப்படுகிறோம். தலைவனை இங்கு ஜெபிப்போம். இந்த அமைதியான மாலை நேரத்திலும் நம்முடைய விசுவாச வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் என்னிலே விசுவாசம் வளருகிறதா, என்னிலே தேவனை அறிகிற அறிவு வளருகிறதா, இந்த உலகத்தின் இச்சைக்கு நான் விலகி காக்கப்பட்டிருக்கிறேன், அதுவும் ஆவியானவரின் பாதுகாப்பு, என்னிலே கிறிஸ்துவனுடைய சாயல் உருவாக நான் எந்த அளவுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக என்னை மறுரூபப்படும். வாழ்க்கையில போராட்டங்கள், சோதனைகள், வேதனைகள், எவ்வளவு பெரிய அழிவுகள் வந்தாலும் என் மீட்ப உயிரோடு இருக்கிறார் என்று நான் அறிந்திருக்கிறேன். அந்த நாளில் அவரை காண்பேன் என்று சொல்லும் விசுவாசத்தை எனக்கு தான். கிருபையும் இறக்கும் நிறைந்த பரம தகப்பனே, இந்த மாலை நேரத்திலும் உம்முடைய கிருபாசன தண்டையில எங்களை தாழ்த்துகிறோம். நாங்கள் சக்தியற்றவர்கள், ஞானமற்றவர்கள், உம்முடைய பரிசுத்த நோக்கத்தை அறியாத ஒருவேளை நிர்மோடர்களாய் நாங்கள் இருப்போமானால், ஆவியானவரே உம்முடைய வசனத்தினாலே எங்களை உயிர்ப்பியும், உம்முடைய வாக்கு தத்தங்களினாலே எங்களுக்கு பரிகாரத்தையும் நம்பிக்கையையும் விடுதலையையும் நீ தந்தரும். எங்கள் குடும்பத்திலும், நாங்கள் வாழ்கிற சமுதாயத்திலும், நாங்கள் கிறிஸ்துவின் சீஷர்களாக உம்மை பின் செல்ல எங்களுக்கு பலன் தார். எங்கள் அருமரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.